மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜய் சேதுபதி பெங்களூரு சென்றிருந்த போது பெங்களூரு கெம்பகுடா கிராமமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் சென்ற அவருடைய உதவியாளர் அங்கிருந்த ஒருவரால் எட்டி மிதிக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த நபருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதால் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் விமான நிலையத்தில் விஜய் சேதுபதியின் உதவியாளரை எட்டி உதைத்த நபர் நான் ஒரு தமிழர் எனவும் அன்றைய தினம் விஜய் சேதுபதியுடன் பேசிய போது அவர் இந்தியாவுக்கு எதிராக தாய்நாட்டை விமர்சித்ததும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவமதிக்கும் விதமாக பேசியதாலும் நான் கண்டித்த போது விஜய் சேதுபதி தரப்பில் என்னை தாக்கியதாகவும் தாக்கியதால் தான் நான் அவர்களை பதிலுக்கு எட்டி உதைத்ததாகவும் வைரல் வீடியோவுக்கு விளக்கமளித்து யூடியூப் சேனல்களுக்கு விஜய் சேதுபதியின் உதவியாளரை தாக்கிய நபர் விளக்கமளித்தார். இந்நிலையில் முத்துராமலிங்க தேவரை விமர்சித்த விஜய் சேதுபதி உதைப்பவர்களுக்கு 1001 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியிருக்கின்றார். இந்து மக்கள் கட்சி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தேவரையாவை இழிவுபடுத்தியதற்காக நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு ரொக்க பரிசு 1001 வழங்கப்படும் என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்கும் வரை அவரை உதைப்பவருக்கு உதைக்கும் 1001 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள மேலும் ஒரு பதிவில் இதுவரை விஜய் சேதுபதி எந்த விளக்கமும் அளிக்காததால் விஜய் சேதுபதிக்கு இந்த எச்சரிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியை எட்டு மிதிப்பவர்களுக்கு பரிசு என்று இவர் அறிவிப்பித்திருப்பதால் அவரை விமர்சித்து சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.